நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல். நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக நம்மிடம் எழுப்பக்கூடிய வினாக்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையானது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2. இந்த தாள் 2ல நூலிழையில் தங்களுடைய வெற்றியை இழந்த ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பக்கூடிய வினாக்களானது இதனுடைய மதிப்பெண்ண குறைப்பாங்களா? சோ இரண்டாவது, போனஸ் மார்க் ஏதாச்சும் கிடைக்குமா? சோ நேற்றைய செய்தியாக வெளியிடப்பட்டிருந்துச்சு, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2ல விடைத்தாள்களை திருத்தக்கூடிய பணியில மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்கிறது. அதே மாதிரி விடைகள் வந்து பாத்தீங்கன்னா சரியாக மதிப்பீடு செய்யல. ஆகவே சரியான வல்லுநர்களை கொண்டு மறுபடியும் வந்து அப்செக்ஷன் தெரிவிச்சிருக்கக்கூடியவர்களை அந்த வினாக்களை ஃபுல்லாமே ஆய்வு செய்து சரியான விடை குறிப்பை கொடுத்து மறுமதிப்பீடு செய்யணும்னு சொல்லி நாள்தோறும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 குறித்த செய்திகளானது வந்து கொண்டே இருக்கிறது. இது தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் நூலிழையில் வெற்றி வாய்ப்பை இழந்த ஆசிரியர்கள் எல்லோருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக பரவி கொண்டு இருக்கிறது. எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையானது இருக்கிறது. சோ இந்த சூழ்நிலையை வைத்து நமது குழு நண்பர்களுக்கு இதனுடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும் என்பதை குறித்த தகவலையும் நம்ம கொடுக்க போறோம். சோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 பொறுத்த வரைக்கும் தேர்ச்சி சதவீதம் மிக மிக குறைவு என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய பேசப்படு பொருளாக மாறியிருக்கு. இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்வுல கூட இருக்கக்கூடிய தேர்ச்சி சதவீதத்தை விட தற்பொழுது தேர்ச்சி சதவீதம், அதாவது 2019 காட்டிலும் தேர்ச்சி சதவீதம் வந்து ஒப்பீடு செய்து நாள்தோறும் வந்து பாத்தீங்கன்னா இதனை குறித்த தகவல்கள் பரவி கொண்டு இருக்கிறது. இங்கிறதான் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை. இதுல உங்களுக்கு போனஸ் மார்க்கோ சரிங்களா, போனஸ் மார்க்குங்கிறதுக்கோ 75ல இருந்து 81 வரைக்கும் எடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மதிப்பெண்ணை வந்து 75% குறைத்து வெற்றி பெற்றவர்களாக அறிவிப்பதற்கோ வாய்ப்புகள் என்பது தற்பொழுது இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இதனை குறித்த செய்தி உங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டோன்னே இதனை குறித்த செய்தி வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா சட்டப்பேரவையில இதனை குறித்த செய்தி வந்திருக்கணும். ஆகவே வெற்றி சதவீதம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா 82 மதிப்பெண்ணை எடுத்தவங்களுக்கு தான் சரியா. 75 மதிப்பெண் எடுத்தவங்களோ 75ல இருந்து 81 மதிப்பெண் எடுத்தவர்களோ வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது இதனை குறித்த செய்திகள் எதுவுமே இல்லை, இனி வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. இந்த மதிப்பெண்ல இருக்கக்கூடியவங்க அடுத்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா தற்பொழுது இந்த ஆண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவதற்கு தேர்வு வாரியமானது திட்டமிடப்பட்டுள்ளது என்பது தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ள செய்தி. ஸோ இந்த செய்தியை தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் அவர்களும் சட்டப்பேரவையில் தெரிவிச்சாங்க, இந்த ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் சொல்லி. அப்போ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்க என்ன பண்ணலாம், இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய தேர்வுல நீங்க என்ன செய்யலாம், தயாராகி கொள்ளலாம். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடியது. வெற்றி பெறுவதற்கான மதிப்பெண்ணை குறைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது தற்பொழுது இல்லை, அதனை குறித்த செய்திகளும் எதுவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இந்த வினாத்தாள்களை வந்து திருத்தக்கூடிய பகுதியில விடைகள் கொடுப்பதுல தவறுதல் இருக்கிறதுங்கிறது தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வருவதால் இதனை குறித்த செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா அரசின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்கான வழிமுறைகள் இருக்குதுங்கிறது தான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. ஆகவே இந்த விடைத்தாள்கள் யார் யார் அப்செக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க அந்த கொஸ்டின் அப்பெல்லாம் அனலைஸ் பண்ணி திருப்பி மறுபடியும் வந்து ஒரு கீ வெளியிடுவதற்கோ இல்ல மறுபடியும் ரிசல்ட்டா வெளியிடுவதற்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றி பெற்றவர்களுக்கான சர்டிபிகேட்டுங்கிறதையும் தற்பொழுது வரைக்கும் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கிறதாகவும் செய்திகளானது கிடைக்கப்பட்டிருக்குது. சோ இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை, இதனை குறித்த செய்திகளை வரக்கூடிய நாட்கள்ல ஒரு இரு நாட்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிஆர்பியினுடைய முடிவு தான். அப்படிங்கையில எப்படி செய்யறாங்க, என்ன ப்ராசஸ கொண்டு வராங்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம என்ன செய்யலாம், வெயிட் பண்ணி பார்க்க முடியும். அதுவுமே ஓரிரு நாட்கள்ல இதனை குறித்த செய்தி இருக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொருவருடைய அறிக்கை, அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி தேர்வர்கள் நிறைய பேர் டிஆர்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுமே இதனை குறித்த சந்தேகங்களுக்கு டிஆர்பியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வைக்கிற பட்சத்துல மறுபடியும் மறுமதிப்பீடு செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது உருவாக்கப்படலாம் என்பதுதான் செய்தி. மற்றபடி உங்களுக்கு மதிப்பெண் சதவீதத்தை
சம்பளத்தை குறைப்பதற்கோ, மதிப்பெண்ணை குறைத்து வெற்றி பெறுவதற்கோ போனஸ் மார்க் என்பதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது வரை இல்லை என்பதுதான் உண்மை. சோ ஆசிரியர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலுக்கு இணைந்திருங்கள் சுபிக் குழுவினோடு. நன்றி நண்பர்களே.